எல்லாருக்கும் வணக்கம். கொரோனா வைரஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் மறுபடியும் பேச போகிறோம். நம்ம சேனல் இதை பற்றி ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருந்தாலும் இன்றைக்கி வந்து இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 53க்கும் மேலே நாடுகளுக்கு வந்து பரவியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், கடந்த வாரம் வரையிலும் இந்தியாவில் வந்து பெரிய லெவலில் வந்து எதுவும் இம்பாக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நியூஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஒரு ரெண்டு நாளாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலையும் வந்து இந்த வைரஸ் வந்து ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேருக்கு வந்து இந்த வைரஸோட சிம்டம்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இன்றைக்கி March 5, 2020 இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வைரஸ் வந்து 28 பேருக்கு வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி ஈவினிங்கே, அதாவது March 5 இன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ரெண்டு பேருக்கு எக்ஸ்ட்ரா இந்த வைரஸ் வந்து பரவியிருக்கு. அதாவது இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா 30 பேருக்கு வந்து இந்த வைரஸ் பரவியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஹெல்த் மினிஸ்ட்ரியை வந்து அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாகவே வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கான அலர்ட்காக வந்து ஒரு அஃபிஷியல் டால் ஃப்ரீ நம்பர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 011-23-97-8046. ஸோ இந்த நம்பர் வந்து இந்தியன் ஹெல்த் மினிஸ்ட்ரியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொரோனா வைரஸ்க்கான எந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படினாலும் இந்த நம்பருக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் March 4 அன்னைக்கு நம்ம ராஜ்யசபாவில் பேசுகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 29,000 பேர், அதாவது 28,529 பேர் வந்து அந்த கொரோனா வைரஸ் சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரியும் அவங்களாம் வந்து அண்டர் சர்வேலன்ஸில் வச்சு மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 7 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இத்தாலி, ஈரான், சவுத் கொரியா, ஜப்பான் இந்த நாட்டோட மக்கள் வந்து யாருக்காவது வந்து விசாஸில் வந்து எய்தர் ஸ்டிக்கர் விசா ஆர் இ விசா, எந்த டைப் ஆஃப் விசாவாக இருந்தாலும் 3-3-2020, அதாவது March 3 இல்லை அதுக்கு முன்னாடிக்கு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அண்ட் அவங்க இதுவரைக்கும் இந்தியாவுக்கு வரல அப்படின்னா அவங்களோட விசா வந்து இமீடியட்டாக வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி அவங்க வந்து மறுபடியும் இந்தியன் எம்பசியோ இல்லை இந்தியன் கன்சல்டேட்டு போயிட்டு திருப்பி வந்து ரீ அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 5-2-2020, அதாவது February 5 இல்லை அதுக்கு முன்னாடி யாருக்காவது வந்து விசா இஷ்யூ பண்ணியிருந்தாங்க, அதாவது வந்து ரிபப்ளிக் ஆஃப் சைனா சைனீஸ் பீப்புள்ஸ் யாருக்காவது வந்து ஸ்டிக்கர் விசா ஆர் இ விசா இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு, ஐ மீன் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அண்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டில் வந்து சேம் தான், அதாவது அவங்களோட விசா வந்து இன்னுமே வந்து கேன்சல் ஆகி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கும், அதாவது சைனீஸ் பீப்புளுக்கும் யாராவது ஏதாவது எமர்ஜென்சி ரீசனால் இந்தியாவை விசிட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பழைய விசா செல்லுபடி ஆகாது, மறுபடியும் வந்து இந்தியன் எம்பசி ஆர் இந்தியன் கன்சல்டேட்டுக்கிட்ட போயிட்டு மறுபடியும் அவங்க அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா சைனீஸ், ஈரான், இட்டாலி, சவுத் கொரியா அண்ட் ஜப்பான், ஸோ இந்த கண்ட்ரீஸை விசிட் பண்ணுற மற்ற கண்ட்ரீஸ் டூரிஸ்ட்டோ இல்லை யாரோ அவங்க வந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸை விசிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி விசா அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, எய்தர் ஸ்டிக்கர் விசா ஆர் இ விசா எது அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்களோட வந்து இமீடியட்டாக வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் அதே கேஸ் தான், யாருக்காவது எமர்ஜென்சி அப்படின்னா இந்தியன் எம்பசி இல்லை இந்தியன் கன்சல்டேட்டரை வந்து பர்சனலாக போயிட்டு ரீஅப்பியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு நாலாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அஃபீஷியல்ஸ், அப்புறம் வந்து யுனைடட் நேஷன்ஸ் அஃபீஷியல்ஸ், அப்புறம் ஏர்க்ராஃப்டோட க்ரூ மெம்பர்ஸ், அப்புறம் இன்டர்நேஷ்னல் பாடிஸ், ஸோ இந்த மாதிரி மெம்பர்ஸ் யாராவது இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வரணும் இல்லை வந்து ஏதோ பர்பஸ்க்காக வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஸ்க்ரீனிங் வந்து கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அஞ்சாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா மேலே சொன்ன இந்த நாடு, அதாவது இத்தாலி, ஈரான், சவுத் கொரியா, ஜப்பான் அண்ட் சைனா, ஸோ இந்த நாடு தவிர மற்ற நாட்டிலேருந்து யார் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸில் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் யார் இந்தியாவுக்குள்ளே வந்தாலும் அவங்க வந்து அவங்க என்டர் ஆகிற ஏர்போர்ட்டில் வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது அவங்களோட இன்க்ளூடிங் அவங்களோட பர்சனல் ஃபோன் நம்பர், அட்ரஸ், ட்ராவல் ஹிஸ்ட்ரி, அப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷனும், இமிக்ரேஷன் டீட்டெயில்ஸ், எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து அவங்க கையால் ஃபில் பண்ணி ஏர்போர்ட்டில் கொடுத்துட்டு தான் வந்து இன்க்ளூடிங் மெடிக்கல் ஸ்க்ரீனிங் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆறாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்டட் கண்ட்ரீஸ்லேருந்து ஏதாவது எமர்ஜென்சிக்காக வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா
கம்பல்சரி வந்து மெடிக்கல் ஸ்க்ரீனிங்கில் அட்டன் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே வந்து என்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 7வது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் அதாவது இந்தியாவிலேருந்து வெளியில் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சைனா, ஈரான், கொரியா, இட்டாலி அண்ட் ஜப்பான் இந்த கண்ட்ரிஸ்க்கெலாம் வந்து இப்போதைக்கு வந்து யாரும் ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அஃபிஷியலாகவே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, கேரளாவில் கொரோனா வைரஸால் அஃபெக்ட் ஆன 3 பேரை வந்து ட்ரீட் பண்ணி அவங்க வந்து இப்போ வந்து நார்மல் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்துருக்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு க்யூர் ஆன ஒருத்தங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து இந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகுமா, அவங்க அந்தளவுக்கு வந்து அவங்க பாடி வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆயிடுச்சா அப்படிங்கிற கொஷினுக்கு வந்து இதுவரைக்கும் அவங்கக்கிட்டே ஆன்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த வைரஸ்லேருந்து நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், இதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரிகாஷ்னரி ஸ்டெப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஒருவேளை வந்து யாராவது ஃபீவரிஷாக ஃபீல் பண்ணால் இமீடியட்டாக வந்து டாக்டர்கிட்ட அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், அப்புறம் வந்து வெளியில் போயிட்டு வந்தாலோ இல்லை வந்து வேறு யாரு கூட ஹேண்ட் ஷேக்கிங் இல்லை வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரௌடட் பிளேஸஸ்க்கு போயிட்டு வந்தால் வந்து இமீடியட்டாக வந்து நம்ம கை கால்லாம் வந்து சானிடைசர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கழுவிட்டு இல்லை வந்து ஹாட் வாட்டரில் வந்து குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிகாஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் வந்து சேஃபாக வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அப்புறம் வந்து இருமல் தும்மல் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம வந்து கர்ச்சிஃபோ இல்லை வந்து ஃபேஸ் மாஸ்க்கோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிகாஷன்ஸ். அப்புறம் வந்து பர்சனல் ஹைஜீன் தான் வந்து இதோட ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் திருப்பியும் வந்து சொல்யூஷனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் ஃபுட் ஐட்டம்ஸை வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். அப்புறம் வந்து இந்த மாதிரி கறிக்கடை அந்த மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் வந்து போகிறத அவாய்ட் பண்ண பாருங்கள். க்ரௌடடாக இருக்கிற ஏரியாவுக்கு, அதாவது ஒரு மாலோ இல்லை வந்து ஒரு ஒரு மார்க்கெட் அந்த மாதிரி க்ரௌடு அதிகமாக இருக்கிற ஏரியாவுக்கு வந்து போகிறத அவாய்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் இம்யூனிட்டி டெவலப் ஆகிற மாதிரி வந்து ஃபுட் இன்டேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்கள தான் வந்து இந்த வைரஸ் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்யூனிட்டி டெவலப் ஆகிற மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்டேக் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு சாதாரணமாக கிடைக்கிற இஞ்சி, இஞ்சி அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விரல் நுனி அளவுக்கு வந்து ஒரு இஞ்சி எடுத்துகிட்டு நார்மல் சுடுதண்ணிலேயோ இல்லை வந்து டீலேயோ போட்டு இஞ்சியை வந்து டெய்லியும் நம்ம ரெகுலர் ரொட்டீன் ஃபுட்டில் வந்து சேர்த்துக்க பாருங்கள். ஏன்னா அது வந்து இம்யூனிட்டியை டெவலப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பூண்டு, எந்த அளவுக்கு வந்து பூண்டை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண முடியுமோ அதையும் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இம்யூனிட்டி கொஞ்சம் டெவலப் ஆகும். அண்டு க்ரீன்ஸ் அதாவது கீரை வகைகள், சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரை ஐட்டம்ஸையும் வந்து நிறையா வந்து உங்களோட ஃபுட் ஐட்டமில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இம்யூனிட்டி டெவலப் ஆகும். அதே மாதிரி விட்டமின் சி அதிகம் இருக்கிற உணவுகள், விட்டமின் சி எதில் அதிகம் இருக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கிற கொய்யாப்பழம், கொய்யாப்பழத்தில் வந்து விட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச், அப்புறம் நெல்லிக்காய், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து அதிகம் இன்டேக் எடுத்துக்க பாருங்கள். அப்புறம் வந்து மஞ்சள், நம்ம டெய்லி மஞ்சள் அப்படின்னா ஒரிஜினல் மஞ்சத்தூள், நம்ம டெய்லி சமையலில் வந்து மஞ்சத்தூள் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இம்யூனிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ்க்கான மருந்து வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்னுமே வந்து அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, அதாவது மெடிசன் கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி. பட் ஸ்டில் வந்து டே டு டே இதில் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து நிறைய மருந்து கண்டுபிடிச்சாச்சு, ட்ரையலில் இருக்குது, டெஸ்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ், ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தாலும் அஃபிஷியலாக வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ நேற்று வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நியூஸாக கேள்விப்பட்ட விஷயம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கண்ணு முன்னாடியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்மளை நம்மளே வந்து தற்காத்து கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு வந்து சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம். அண்டு கொரோனா வைரஸை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்ட வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்டு இது போல் அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.